ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவில இந்த படம் ரொம்பவே மிரட்டி எடுத்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல மிருகங்களை வச்சு பல படங்கள் பண்ணிருக்கோம். ஆனா இதுல வந்திருக்க மிருகம் எந்த வகையில சேர்ந்ததுன்னே சொல்ல முடியாது. ஒரு டைனோசரஸ் மாதிரியான ஒரு கொடூர விலங்கு பாரபட்சம் இல்லாம கொண்டு குவிக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த டேங்க். கதையோட ஒன்லைனா, ஒரு காட்டுக்கு நடுவுல கடலோரமா ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீட்டை புதுப்பிச்சு நல்ல விலை வந்தா வித்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு குடும்பம் அந்த காட்டு நோக்கி கிளம்பி போகுது. ஒரு கொடூர விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட நிமிடங்கள் தான் இந்த கதை. அவங்க அந்த வீட்டை விட்டு அந்த கொடூர காட்டை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கதையோட ஒன்லைனா. This is Tamil Local Candy, I am Meenu. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல May 2, 1946 அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அழகான குழந்தை தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த குழந்தையோட அப்பா வேக வேகமா குற்ற முழன்னு கூட பாக்காம கையில ஒரு ஹரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு ஒரு டேங்குக்குள்ள இறங்குறாரு. டேங்குக்குள்ள இறங்குனவர் திரும்ப பதட்டத்தோட மேல ஏறாரு. ஆனா அவரால் ஃபுல்லா ஏற முடியல. அந்த சமயத்துல ஏதோ ஒன்னு அவரை புடிச்சு சரட்டுன்னு உள்ள இழுக்க அந்த இடத்துல த டேங்க் அப்படின்னு டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் அடுத்த சீன்ல 1978 நடக்கிற கதை மாதிரி காட்டுறாங்க. கலிபோர்னியால ஒரு பெட் ஷாப்ல ஜூலியஸ் நம்ம ஹீரோயின் தன்னோட பொண்ணு ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க இருக்க பெட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இது என்ன பிரீடு, இதோட பேர் என்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுத்த கேட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த படத்தோட ஹீரோ பென் ஒரு டெஸ்க் அடியில ஒரு எலிய புடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பெட்ஸ் மேல இவங்களுக்கு ரொம்ப பாசம். அது மட்டும் இல்ல, ஜூலிஸ்க்கு அனிமலை பத்தி ஒரு புரிதலும் இருக்கும். அவளுக்கு ஒரு ஒரு அனிமலும் என்ன நேச்சர், அது என்னென்ன கேரக்டர் கொண்டது, அனிமல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல நாலேஜும் இருக்கும். அன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு கடையை மூடும் போது திடீர்னு காலிங் பில் அடிக்குது. ஆமோஸ்னு ஒருத்தர் கடைக்குள்ள வர்றாரு. நான் பென் ஆடம்ஸ் பாக்கணும், அவங்க அம்மாவை பத்தின சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்ல, எங்க மாமியார் சில மாசங்களுக்கு முன்னாடிதான் இறந்து போனாங்க அப்படின்னு ஜூலிஸ் சொல்றா. ஓ, அது எனக்கு தெரியும், நான் உங்களோட ஃபேமிலி அட்வொகேட். இப்ப இங்க வந்திருக்கிறது உங்களுக்கான ஒரு ஓல்டு டீட குடுக்கறதுக்காக தான், ஒரு ப்ராப்பர்ட்டி டீட குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இது உங்க அம்மா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அட்வொகேட் சொல்ல, சரி உள்ள வந்து பேசுங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆர்கன் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோஸ்டல் ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போய் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் இல்ல நீங்க அங்க வாழலாம், எது வேணாலும் பண்ணலாம், உங்க டிசிஷன் தான். உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணுங்கிற அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நான் ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை ஏற்பாடு பண்றேன், நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது உங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு பார்த்து கேட்க, எங்க அப்பாவும் அக்காவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இதுவே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ஒரு கோஸ்டல்ல இருக்கு அப்படிங்கறது இதுவரைக்கும் எங்க அம்மா என்கிட்ட சொன்னதே இல்ல அப்படின்னு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இல்ல, உங்க அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போல, அவர் காணா போயிட்டாருன்னு பத்திரிகையில வந்திருக்கு, அதை பத்தின ஓபன் டீடைல்ஸும் என்கிட்ட கொடுத்தது இல்ல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு வெண்ண பார்த்து கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, இதுவே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு, எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்னு பென் ஃபீல் பண்ணோம்னு. சில சமயம் சில ஃபேமிலி சீக்ரெட்ஸ் இருக்கும், அதை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு சேர வேண்டியது சொத்து, அது உங்களுக்கு வந்துருச்சு, நீங்க அதை என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க அந்த இடத்துக்கு போயிட்ட மாதிரியே காட்டுறாங்க. ஒரு அழகான கடலோரத்தை காட்டுறாங்க, அது பக்கத்துலயே ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இவங்களோட கார் போகுது. அந்த வீட்டுக்கு போறதுக்கு எக்ஸாக்டா ஒரு ரோடு கூட கிடையாதுங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த காட்டுக்குள்ள போகாதீங்க, ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் போர்டு, பழைய போர்டு கீழே விழுந்து கிடக்கு. அதை கவனிக்காத இந்த ஃபேமிலி அந்த காட்டுக்குள்ள இவங்க காரை ஓட்டிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் பள்ளமும் மேடா இருக்கு, எதுவுமே சீரா இல்ல, அதுல இருந்தே அந்த இடத்துக்கு யாருமே போகல, ஒரு போக்குவரத்தே இல்லங்கிறது நல்லா தெரியுது. கார் காட்டுக்கு நடுவுல கொஞ்சம் தூரம் போயிருக்கும், அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் கார் போகாதபடிக்கு வழிய மறைச்சுக்கிட்டு அதே இடத்துல கிடக்கு. இவங்க அதுக்கப்புறம் இறங்கிதான் நடந்து போகணும். இவங்க காரை விட்டு இறங்க அதுக்கு முன்னாடி இவங்க வளர்க்கிற நாய் அது கீழே இறங்கி எதையோ பார்த்து குலைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுது. இவங்களும் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடே காணுங்க, அந்த அளவுக்கு அந்த வீட்டை ஒரு போர்வம் மாதிரி செடி கொடிகள்லாம் மூடி இருக்கு. ஏ, இங்க இருக்குப்பா வீடு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கிட்டக்க போனவங்க, அந்த வீடு ஃபுல்லா கட்டைகளால சீல் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா எல்லா பொருட்களும் மூடி இருக்கு, வீடே கும்மிரிட்டா இருக்கு. அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் மூலியமா தான் கிடைக்கும், இப்ப பெட்ரோல் இல்லாததுனால அதுவும் ஆஃப்ல இருக்குங்க. ஹீரோயின் பின்னாடி பக்கமா போனவ அங்க எதையோ பாத்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட கூப்பிடுறான். அவனும் வந்து என்ன ஏதுன்னு பாக்குறான். அப்போ அந்த அழகான கடல் இந்த வீட்டுக்கு பேக் சைட்ல இருக்கு. அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அழகான இடம், அதுவும் கடற்கரை ஓரமா கடலை பார்த்த மாதிரியே ஒரு வீடு, அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வீட்டு பக்கத்துல பேக் சைட்ல ஒரு டேங்க் இருக்குங்க. அந்த
டேங்கோட மூடிய நம்ம ஹீரோ ஓபன் பண்றான். எதுக்காக ஓபன் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவனும் உள்ள இறங்கிடுறாங்க. ஒன்னும் இல்ல, உள்ள போயிட்டு தண்ணி ஏதாவது வருதா, ஏன்னா டேங்க் காலியாவே கிடக்கு, நம்ம யூஸ் பண்றதுக்கு மெயினா தண்ணி வேணும் இல்லையா, அதை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ உள்ள போறான். உள்ள பார்த்தா கும் இருட்டா இருக்கு. இப்படியே ஒரு வழியா தண்ணி உள்ள வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்றான். அந்த சமயத்துல அவன் கை கிழிச்சிடுது. அவன் கையில இருந்து சில ரத்த துளிகள் அந்த டேங்குக்குள்ளே விழுகுதுங்க. இங்க பாத்தியா ஜூலஸ், நான் சொன்ன மாதிரியே தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனவன். அந்த டேங்குக்குள்ளே ஒரு அரிக்கன் லைட்டும் கிடக்குது. அந்த பழைய அரிக்கன் லைட்டை எடுத்துட்டு மேல வந்துடுறான். அதை பார்த்த ஜூலியஸ், என்னது எங்க இருந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னு கேட்க, டேங்குக்குள்ளதான் கிடந்துச்சு, மேபி எங்க அம்மா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பெண்ணும் சொல்லிடுறான். ஒரு விளக்கு கூட எடுத்துட்டு போகாம கீழே நீங்க பாட்டுல போறீங்க, ஏதாவது பூச்சி பட்டிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவ கோச்சுக்கிறான். அதே சமயத்துல குழந்தை, நானே இறங்கணும் அப்படின்னு அடமுடிக்க, நீ எக்காரணத்தை கொண்டு இந்த டேங்க் பக்கத்துல வரக்கூடாது, உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு குழந்தைகிட்ட ப்ராமிஸும் வாங்கிக்கிறான். இவங்க சும்மாவே இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திங்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்களோ இல்லையோ, கதவு ஜன்னல் இதுல எல்லாம் பெரிய பெரிய கட்டைகளால சீல் பண்ணப்பட்டிருக்கும், அதெல்லாம் உடச்சு எடுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்க, இது உலக போர் ஏதாவது நடந்திருக்கும், அதனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்ட்டு இது மாதிரி அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பென் கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கிளம்பிடுறான். ஜூலியஸும் அந்த குழந்தையும் மாடல்ல இருக்க ரூம் போய் செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அதுல நிறைய திங்ஸ் இருக்கு, இதெல்லாம் யாரோடது அப்படின்னு ரியா கேட்க, இதெல்லாம் மேபி உங்க பாட்டி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு போட்டோவும் இருக்குங்க, அதை எடுத்து பார்த்துட்டு இதுல இருக்க குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்றா. இது உன்னோட ஆன்டி ரோசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பென் வந்துடுறான். மேல இருக்கிற ஜன்னலையும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அது சீல்டா இருக்கு. ஒரு ஹேமரை வச்சு அதை தட்டி அந்த சீலிங் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அந்த சமயத்துல குழந்தை, எனக்கான ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, காண அழகான ஸ்பெஷல் ரூம் கீழே இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோவும் அவளை தோல்ல தூக்கிட்டு கீழே இறங்கி போறோம். அந்த சமயத்துல பயங்கர க்ளோஸ் அப்ல அந்த விண்டோவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு விலங்கு தன்னோட கூர் நகங்களால அந்த ஜன்னல கீறின மாதிரி இருக்கு. பென்னும் கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸ் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோயின் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்றதுக்கான வேலையும் தொடங்கிடுறான். அப்படியே அவங்க ஜாலியா பீச்சுக்கு போறது, குழந்தையோட என்ஜாய் பண்றது, இது மாதிரி அன்னைக்கு பொழுதும் போயிடுது. அந்த சமயத்துல பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரி எடுக்கிறான். அதுல காணா போன சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. இவனோட அக்கா காணா போயிருப்பான், பென்னோட அப்பாவும் காணா போயிருப்பாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்த ஹீரோயின் ஒரு இடத்துல வச்சுட்டு அன்னைக்கு வேலையை செஞ்சிட்டு இருக்கா. பென் அந்த இடத்துக்கு வர எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க கிட்ட காட்டி, இங்க பாருங்க, உங்க அப்பாவும் உங்க அக்காவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல, ரெண்டு பேரும் காணா போயிருக்காங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்டும் கொடுத்து அது பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஊரை சேர்ந்த பல பேர் காணா போயிருக்காங்க, இதெல்லாம் உங்க அம்மா ஏன் மறக்கணும், ஒருவேளை உங்க அம்மா அப்படின்னு எடுக்க எங்க அம்மா என்ன சைக்கோன்னு சொல்ல வரியா அப்படின்னு பென் கொஞ்சம் விளையாட்ட பேச, நான் அப்படி சொல்ல வரலப்பா, எதுக்காக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இங்க பாருங்க பென், உங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் காணா போயிட்டாங்கன்னு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்திருக்காங்க, இது போலீஸ் டிபார்ட்மெண்டோடது. இதுல என்ன நோட் பண்ணிருக்குன்னா, எங்க தேடி அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியல, என்ன மர்மம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அந்த சமயத்துல பட்டாருன்னு ஜன்னல் சாத்த இவங்க ரெண்டு பேருக்கு பயம் தூக்கி வாரி போட்டுருது. அப்போ நீ எங்க அம்மாவை சைக்கோனே முடிவு பண்ணிட்ட இல்லையான்னு பென் விளையாட்டா பேச, ரெண்டு பேருக்கும் சிரிப்பு வந்துருது. என்ன சத்தம்னு பின்னாடி படுத்துட்டு இருந்த குழந்தை எந்திரிக்க, சரி இன்னும் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறா. அந்த சமயத்துல பென் வெளியில உட்காந்து எல்லா பேப்பரையும் படிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டை யாரோ வெளியில இருந்து நோட்டமிடுற மாதிரியே இருக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குழந்தைய கூட்டிட்டு இவ மேல போனா இல்லைங்களா, குழந்தைக்கு கதை படிச்சு அவளை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி கீழே பென் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். ஒன்ஸ் அகைன் வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க, ஏதோ ஒன்னு நகருது, இந்த வீட்டையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு. அந்த வீட்டை சுத்தி ஒரே ஃபாகா வேற இருக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு மிருகம் டைனோசரஸ் மாதிரி உருமை வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. பென்னும் ஜூலியஸும் தங்களை சுத்தி நிறைய கேண்டில்ஸ் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு ஒரு பழைய டைரிய பென்னு கிட்ட கொடுக்கறா. இங்க பாருங்க, இது மேபி உங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கலாம், இதுல என்ன எழுதிருக்குன்னு நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு பக்கமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. April 27, 1946 அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு நாங்க முதல் முதல்ல வந்தோம். ரொம்ப அழகான வீடு, எனக்காக எங்க ஹஸ்பண்ட் 100 அடி ஆழத்துல ஸ்பிரிங் வாட்டரை கொண்டு வந்தாரு, இந்த உலகத்திலே இல்லாத சுவையை அது கொடுத்துச்சு, அதுக்காக ஒரு டேங்கையும் கட்டினாரு. அதே சமயத்துல எனக்கு ஒரு முட்டை கடுதாசும் வந்த மாதிரி இருந்துச்சு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய நியூஸ் பேப்பர் இந்த ஊரை பத்தின, இந்த காட்டை பத்தின தப்பு தப்பான நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்க இருக்க மக்கள் திடீர் திடீர்னு காணா போறதாகவும், அதனால இங்க இருக்காதீங்க அப்படின்னு யாரோ வார்ன் பண்ற மாதிரி எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா April 27, 1946 அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சது. அந்த சூறாவளி புயல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணு கடற்கரையை நோக்கி விளையாட போயிட்டோம். அன்னைக்கு டேங்குக்குள்ள ஏதோ அடப்பு இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் தேட போனாரு. அதுக்கப்புறம் அவரை எங்கேயுமே பாக்கல. 3 நாள் இப்படியே போச்சு. எனக்கு பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. கையில ஒரு குழந்தையையும் வயிற்றுல ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு நான் அவரை தேடாத இடமே இல்ல. இத பத்தி நான் போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற வரைக்கும் தான் அந்த டைரியில எழுதிருக்குங்க. அதுக்கப்புறம் பென் நியூஸ் பேப்பர்ல என்னோட அக்கா May 5th காணா போன மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ எங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து 5 நாளைக்குள்ள என்ன நடந்து
இருந்துச்சுன்னே தெரியல, எதுக்காக என்கிட்ட மறைச்சாங்கன்னு தெரியல, எனக்கு அதை நினைச்சா மட்டும்தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் படுத்துறான். அடுத்த சீன்ல கீழே படுத்துட்டு இருந்த குழந்தைக்கு பலவிதமான சத்தம் கேக்குது. அவளுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. சுத்தி முத்தியும் என்ன இருக்குதுன்னு பாக்குறா. வீட்டுக்கு மேல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, இல்ல கட்டில் கடையிலிருந்தா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கட்டில் கடையில குனிஞ்சு பாக்குறா. அந்த சமயத்துல தரையில போட்டிருந்த ஃபுளோர் மேட் தானா தூக்குது. அப்படியே பயந்து போனவ உத்து பாக்குறா. அந்த ஃபுளோர் மேட் நல்லா தூக்கவும் கீழே இருந்து ஏதோ வருதுன்னு நினைச்சுட்டு குடு குடுன்னு அவங்க அம்மா ரூமுக்கு போய் அவங்க அம்மாவை எழுப்பி, அம்மா ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அவ்வளவு பெண்ணை எழுப்பிக்கிட்டு, நீ இங்கே இருமா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பெண் வெளியில எல்லாம் போய் பாக்குறான், ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது. அதே மாதிரி ஜூலியஸும் வெளியில எல்லாம் போய் பாக்குறா. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பா. அந்த சமயத்துல பின்னாடி ஏதோ சத்தம் கேக்க டக்குன்னு திரும்பி பாக்குறா. பெண் தான் நின்னுட்டு இருக்கான். என்ன ஏன் இப்படி பயமுத்துன, ஆல்ரெடி குழந்தை வேற பயந்துருக்கா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு தானே நான் இறங்கி வந்தேன், நீ வேற பயமுத்துறீ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. மறுநாளும் விடிஞ்சிருது. அந்த சமயத்துல குழந்தை இவங்க வளர்த்துட்டு இருக்க நாயோட வெளியில விளையாண்டுட்டு இருக்க. பென் அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ண முடியுமான்ட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு திருப்பி பாக்குறான். அந்த சமயத்துல இவன் மெதுவா எழுந்து வந்தவ டீ எல்லாம் ஊத்திட்டு வெளியில வரா. பென் அப்போ இங்க பாரு, இந்த ஜெனரேட்டர் இருந்தா நமக்கு எந்த பயமும் கிடையாது, ஆனா இதுக்கு பெட்ரோல் இல்ல, நாளைக்கு அதை வாங்கிட்டு இதை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கு இங்க தங்க புடிச்சிருக்கா பென், பட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயங்கர கிரீப்பியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இது ஃபர்ஸ்ட் நாள் தானே, இங்க காடு பக்கத்திலே கடல் இல்ல பலவித சத்தம் கேக்குதா செய்யும், இந்த வீடு சேல்ஸ் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், எதுக்கும் நீ பயப்படாத அப்படின்னு அவ்வளவு ஆறுதல் படுத்திட்டு அடுத்த டேங்க் கடையில இறங்குறான். ஏன் யாரையாவது கூப்பிட்டு இதை பிக்ஸ் பண்ண கூடாதான்னு ஹீரோயின் கேட்க, இல்ல இல்ல நம்மளே பண்ணிடலாம், ஆல்ரெடி அந்த பைப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன் அது ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, நான் போய் ஓபன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு திரும்ப போய் ஓபன் பண்றான். நல்ல ஸ்பிரிங் வாட்டர் வருது, ஆனா அவன் கை கிழிச்சதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ரத்த துளிகள் பட்டுடுது. மேல வந்தவன் பாத்தியா அப்படின்னு டேப்ப திறந்து காட்டுறான். இல்ல தண்ணி தான் வந்துட்டு இருக்கு, திடீர்னு கருப்பா வந்தோன்னு ரொம்ப நாள் யூஸ் பண்ணல இல்லையா, இதுக்கப்புறம் பாரு இந்த தண்ணி மாதிரி டேஸ்ட் இந்த உலகத்திலே கிடையாது, ஏன்னா இது ஸ்பிரிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேயே ஒரு அனிமல் மாதிரி எதையோ கொண்டுட்டு வந்திருப்பான். அது பாக்குறதுக்கு ஒரு செத்து போன ஒரு பெரிய பல்லி மாதிரியே இருக்குங்க, பட் கருப்பு கலர்ல இருக்கும், உடம்பு ஃபுல்லா ஸ்லைமியா இருக்கும். அதை செக் பண்ணி பாத்துட்டு இதுக்கு எப்படி முள்ளு முள்ளா இருக்கு பாரு, அதை வாயை திறந்து பாக்குறாங்க, ஷார்ப்பான பல பல்ல எல்லாம் இருக்கு, ஆனா கண்ணை மட்டும் காணும், இது இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு, இது கடல்ல இருந்து வந்த ஒரு வகையான ஆம்பியன்ஸ் மாதிரி இருக்கு, இது என்ன பண்றது அப்படின்னு பென் கேக்க, இதை நம்ம பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், அங்க ஐஸ் பாக்ஸ் இருக்கு பாரு அதை எடு, ஃபியூச்சர்ல இத பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு நம்ம படிப்போம் அப்படின்னு அதுல எடுத்து சேவ் பண்ணி வச்சிடறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கா. அந்த சமயத்துல வெளியில நாய் குலைச்சுட்டே இருக்கு, அதுவும் அந்த டேங்க பாத்தே குலைச்சிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த குழந்தை டேங்கோட மூடிய ஓபன் பண்ணி உள்ள பாக்குறான். உள்ள யாருமே இல்ல, யாராவது இருக்கீங்களா அப்பா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தவ திடீர்னு வீரன் கத்துறான். உள்ள பார்த்தா ஏதோ அந்த தண்ணிக்குள்ள நெளியுதுங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ஓடி வந்துடுறான். அதை கேட்டு ஹீரோவும் வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்டோம்னா டேங்குக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு குழந்தை சொல்ல, என்ன இருக்கு பென் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டேங்குக்குள்ள எதுவும் கிடையாது, இவ சும்மா இருட்டா இருக்கும் இல்லையா அதை பார்த்து பயந்துருப்பா, உன இந்த டேங்க் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ ப்ராமிஸும் பண்ணிருந்த இல்லையா, ஏன் வந்த அப்படின்னு குழந்தைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க ஹலோன்னு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வந்திருக்கவங்களோட பேர் மிரியல். இந்த இடத்த சேல் பண்றதுக்காக அட்வொகேட் இவங்களுக்காக சொல்லி அனுப்பியிருக்க. வந்திருந்தவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ உங்க அம்மாவும் உங்க அட்வொகேட்டும் எனக்கு இதை விட்டு கொடுக்கல, இந்த ப்ராப்பர்ட்டி பல கோடி கணக்குல போகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது இந்த சின்ன வீடு பல கோடி கணக்குல போகுமா அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். இது சின்ன வீடு இல்லங்க, உங்களோட இடத்தோட பரப்பளவு எவ்வளவுன்னு தெரியாம பேசுறீங்க, அதோ தெரியுது இல்லைங்களா, ஒரு சின்ன மலை அது வரைக்கும் உங்க இடம் உங்க பட்டால இருக்கு, அது மட்டும் இல்ல இந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு இந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருப்பாங்க, ஏன்னா இங்க இருக்கவங்க அடிக்கடி காணா போறதும் 1970s ஒரு பெரிய சுனாமி வந்து ஜப்பானையே அழிச்சிட்டதாகவும் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் 1800 தான் இந்த வீடே கட்டப்பட்டுச்சு, ஒரு சின்ன பேப்பரை கையில கொடுத்து இந்த விலைக்கு நான் இந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு இவ்வளவா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. இல்ல இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு, ஏன்னா நிறைய பயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. ஓகே உங்களால முடிஞ்சிச்சுன்னா அதிகரிச்சு பாருங்க, சரி ஒரு நல்ல பையரோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, உங்களை டிராப் பண்ணுமா அப்படின்னு பென் கேக்குறான். இல்ல இல்ல எனக்கு டிரைவிங் தான் ரொம்ப பிடிக்கும், நான் தனியாவே போய்க்கிறேன்ட்டு அவ கிளம்புறா. காட்டுல இவ போகும்போது ஏதேதோ இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னே காட்ட மாட்டுறாங்க, பயங்கரமான மியூசிக். இவ காரையும் ஸ்டார்ட் பண்ணிடுறா, கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து தானே காரை திருப்ப முடியும், அப்படி பண்ணும் போது வண்டி ஃபார்வர்ட்ல நகரலங்க, கார் எதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிச்சு. என்னாச்சுன்னு இவ காரை விட்டு இறங்கி பாக்குறா. அந்த சமயத்துல படுவேகமா இவ்வளவு தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒண்ணு ஓட, என்னாச்சு ஏன் நம்ம விழுந்தோம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா தலையில பலத்தாடி ரத்த கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. திரும்ப எந்திரிக்கலாம்னு நினைக்கிற சமயத்துல இவ்வளவு தர தரன்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு படுவேகமா இழுத்துட்டு போயிருது. இவளோட அலறல் சத்தம் இந்த காடு முழுக்க ஒலிக்குதுங்க. வீட்டுல ஹீரோ ஹீரோயின் குழந்தை மூணு பேர் ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க மெதுவா எந்திரிச்சு பாத்துவ. பெண்ணையும் எழுப்புறா, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா, வாங்க என்னன்னு போய் பாக்கலான்ட்டு டார்ச் லைட் எல்லாம் எடுத்துட்டு போய் பாக்குறாங்க.
ஹீரோயின் பொறுமையா வீடு முழுக்க டார்ச் லைட் அடிச்சு பாக்குற அந்த சமயத்துல ஜன்னல்ல ஏதோ ஒண்ணு பல்ல காமிச்சுட்டு அப்படியே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இவ கத்துனதை பார்த்த அந்த விலங்கும் ஓடி போயிடுச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. பென்னி கிட்ட சொன்னா, பென் அது ஒரு ரக்கூனா இருக்கும் அப்படின்னு சொல்ற. இல்ல அதுக்கு நகங்கள்லாம் இருந்துச்சு. என்ன ரக்கூனுக்கு நகங்கள்லாம் இருந்துச்சு? நம்ம இமீடியட்டா கிளம்பணும், வாங்க போலாம் அப்படின்னு ஹீரோயின் பத பதைக்கிறா. அந்த சமயத்துல இங்க பாரு, நாளைக்கு பயர் வராங்க. நாளைக்கு இந்த வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமே திரும்ப போறது இல்ல. இன்னைக்கு மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடு அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிடறான். ஆனா காட்டுக்குள்ள காட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு வீட்டை விட்டு படுவேகமா போற மாதிரி இருக்கு. மறுநாளும் விடிஞ்சிருது. எகைன் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கிச்சன்ல தண்ணி பிடிக்கலான்ட்டு போறோம். அந்த இடத்துல தண்ணியே வரல. அப்புறம் கொஞ்சம் மெதுவா வருது. அதுக்கப்புறம் கருப்பு கலர்ல வருதுங்க. என்னாச்சு, நேத்தெல்லாம் தண்ணி கிளியரா வந்துச்சு அப்படின்னு திரும்ப டேங்க்குள்ள இறங்கி பாக்குறோம். அங்க ஒரே கும்மி இருட்டா இருக்கு. அது ஸ்பிரிங் வாட்டர் சுரே நீர் இருக்கிறதுனால அந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கும். அது சாதாரண டேங்க் மட்டும் இல்லங்க, பெரிய பெரிய குகைகள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இவ்வளவு தண்ணி கிடக்குது, தண்ணியும் நல்லாதான் வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு அந்த பைப் கிட்ட போனவன் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு டைனோசரஸ் உருமுற மாதிரி சத்தம் கேக்கும். என்ன ஏதுன்னு அந்த குகைக்குள்ள பாக்குறான். எட்டி பார்த்தவனுக்கு எதுவும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வர தண்ணி ஏன் போல அப்படின்ட்டு கீழே உட்காந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பாக்குறான். அதுல ஏதோ ஒண்ணு துணியில சுத்தின மாதிரி இருக்கு, அதை அடைச்சிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு தண்ணிக்கு மேல வந்தவன் பாக்குறான் ஒரு ரக்குன் மிதந்து போகுது. அந்த ரக்குனை எடுத்துட்டு தண்ணிக்கு வெளியில வரான். அப்போ ஹீரோயினும் பொண்ணும் நாங்க பீச்ல விளையாடும், சின்ன சின்ன ஆர்ச்சிஸ் எல்லாம் புடிச்சு விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணை மட்டும் ரூமுக்கு போக சொல்லிட்டு, இங்க பாரு நேத்து ஏதோ ஒரு மிருகம் வந்துச்சுன்னு சொல்லல, ரக்குன்னு நான் சொன்ன நீ நம்பவே இல்ல, தண்ணிக்குள்ள ரக்குன் தான் செத்து கிடக்கு அப்படின்னு ஒரு ரக்குனையும் காட்டும். அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்துல என்ன இருக்கு அப்படின்னு அதை பிரிச்சும் பாக்குறாங்க. அதுல ஒரு சின்ன டாலர் இருக்க மாதிரி இருக்கு, ஒரே ஒரு எலும்புகள் இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனவ, எனக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அக்கா போட்டோவை எடுத்து பாக்குறான். அதுல அவங்க அக்காவும் இதே டாலர் தான் போட்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு. எப்படி காண போனவங்க அக்காவோட எலும்பு கூடுகளும் டாலர் செயினும் இந்த டேங்குக்குள்ள கிடந்துச்சு, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு குழப்பமாவே இருக்கு. அப்போ பென்னுக்கு ஒரு பக்கம் நம்ம அம்மாதான் நம்ம அப்பாவையும் அக்காவையும் கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். இதை பத்தி நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, சரி நான் அப்படியே கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் பெட்ரோலும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோவும் கிளம்பி போறான். கிளம்பி போனாங்க, கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. மிரியலோட கார் நிக்கிறத பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை நோக்கி போனவன், பயங்கர ரத்த கரைகள்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனவனுக்கு தூக்கி வாரி போடுது. மிரியலோட டெட் பாடி கொத்தி கொதரப்பட்ட மாதிரி பிச்சு பிச்சு கிடக்குதுங்க, பாதி உடம்புக்கு மேல காணும். அதை பார்த்தோன்னு ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக். இமீடியட்டா போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறான். அப்ப நடு நடுவுல இவங்க அம்மா இந்த வீட்டை எல்லாம் சீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்பப்ப கொஞ்சம் பிளாஷ்பேக்கும் வருங்க. இந்த பக்கம் குழந்தைக்கு இவ கதை சொல்லிட்டு இருக்கா, அதே சமயத்துல ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ வீட்டுக்குள்ள சத்தம் கேட்க கீழே இறங்கி வரா. அங்க பார்த்தா ஈர கால்களோட யாரோ நடந்த மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்ட்டு அந்த கால் தடத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த வீட்டுல திறக்கப்படாம ஒரு ரூம் மட்டும் மூடி இருக்கும். அந்த ரூமுக்கான சாவிய ஹீரோயின் தேடி பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல டேங்க காட்டுறாங்க, அதுல இருந்து பயங்கரமான சத்தம். இந்த பக்க ஹீரோயின் சாவிய கண்டுபிடிச்சு எடுத்தவ நேர அந்த ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த ரூம் சீல் செய்யப்பட்டிருக்கு. அந்த ரூம்குள்ள சில டைரி எல்லாம் எழுதப்பட்டு பாதியில இருக்குங்க. அந்த டைரி எடுத்து பார்த்து படிச்சவங்களுக்கு அப்படியே பிளாஷ்பேக்கும் போகுது. இந்த வீட்டுல இவங்க அம்மா இந்த ரூமுக்குள்ள வந்து அடைஞ்சு கிடப்பாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு வெளியில இருந்து பலமா இந்த வீட்டை இடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் அந்த டைரிய படிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல பலத்த காத்து வீசி அவ இருக்க ரூமோட கதவு டவால்னு மூடிக்குது. கதவை திறந்து திறந்து பாக்குறா, திறக்கவே முடியல. டக்குன்னு கதவுக்கு கீழே இருக்க ஓட்ட வழியா வெளியில என்ன இருக்குன்னு பாக்குறா. ஏதோ ஒண்ணு படிக்கட்டு ஏறி தன்னோட குழந்தைகிட்ட போகுது. குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த ரூம்ல இருக்க கட்டைகள் எல்லாம் உடச்சு போட்டுட்டு அது வழியா கீழே எஸ்கேப் ஆகி வரா. இந்த பக்கம் ஹீரோவும் படிக்கட்டு வெளியில குதிச்ச ஹீரோயின் வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடி வரா. அந்த சமயத்துல கீழே தண்ணியா இருக்கும் இல்லைங்களா, அதுல வழுக்கி கீழே விழுந்துறா. அதே சமயத்துல ஹீரோவும் படு வேகமா கார விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ குழந்தை இருக்க ரூம் நோக்கி ஓடிடா. உள்ள போய் கதவையும் சாத்திக்கிறா. அதுக்குள்ள ஹீரோவும் வந்துடுறா. ஜூலியஸ் எங்க இருக்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஜன்னல்லாம் சாத்திட்டு மாடிப்படிகள் ஏறிட்டு இருக்கும் போதே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினும் குரல் கொடுக்குறா. ஹீரோ ரூம்குள்ள வந்தோடனே டேங்கோட மூடி ஓபன் ஆயிருந்துச்சு. ஏதோ ஒன்னு டேங்குக்குள்ளேந்து மேல ஏறி வந்து இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, நம்ம இமீடியட்டா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வெளியில போறான். ஏன்னா அந்த இடத்துல குழந்தை இருக்கு இல்லைங்களா, இவ என்னாச்சுன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். நம்மள பாக்க வந்த மிரியல் காட்டுக்குள்ள கொடூரமா செத்து கிடக்குறான். நான் இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், போலீஸ் வீட்டை விட்டு வெளியில வராதிங்க, வீட்டுக்குள்ளே பூட்டிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பென் சொல்றான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்டுல திறக்க முடியாம ஒரு ரூம் இருந்துச்சு இல்லைங்களா, அதோட சாவியை நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். அந்த ரூம் ஓபன் பண்ணி
பாக்கும்போதுதான், உங்க அப்பா உங்களோட அக்கா ரெண்டு பேரும் இந்த பீச்ல இறந்து போகல, கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல, அவங்க இதே வீட்டுலதான் இறந்து போயிருக்காங்க, அவங்க இந்த டேங்குக்குள்ளதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அமானுஷமா கொடூரமா இருக்கு, அது உனக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா மறைச்சிருக்காங்க. எங்க இந்த விஷயம் தெரிஞ்சா நீ வந்து பாத்துற போறியோ, ஓ உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது நீ எப்படி அப்படின்னு அவன் கையில கொடுக்க, என் குடும்பத்தை இனிமே காப்பாத்த முடியாது, இந்த டைரியை யார் படிச்சாலும் இந்த இடத்த விட்டு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அதை ரெண்டு பேரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆறாங்க. ஹீரோயின் மேல போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பின் நான் ஷெரீஃப போய் கூட்டிட்டு வரேன், பத்திரமா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு காட்டு நோக்கி ஓடுறான். அந்த சமயத்துல பலவித சத்தங்கள் கேக்குது. ஷெரீஃபோட காரும் வந்து நிக்குது. அந்த மரம் குறுக்க கிடக்கிறதுனால அவராலயும் அந்த காரை ஓட்டிட்டு வர முடியல வீடு வரைக்கும். டக்குன்னு காரை விட்டு இறங்கினவரு வேற ஏதாவது வழி இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. எந்த வழியும் இல்லாததுனால காருக்குள்ள போயிட்டு அவருக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அதுல அவர் கண்ணையும் எடுக்கிறாரு. அந்த சமயத்துல அவரோட கார் பக்கத்துல ஏதோ ஒண்ணு பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு. பொறுமையா திரும்பி பாக்குறாரு. அப்பதாங்க அந்த கொடூர விலங்கோட முழு உருவத்தையும் காட்டுறாங்க. அவர் பக்கத்துல வந்த மிருகம் அப்படியே ஆணு வாய திறந்துட்டு நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. கையில மெதுவா கண்ணை எடுத்தவரு அது மூஞ்சில ஒரே குத்து விடுறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் பென் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த மிருகத்தோட சத்தமும் கன் சவுண்டும் ஷெரீப் அலற சத்தமும் கேக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நின்னவன் என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறதுக்காக வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்க ஷெரீப் அந்த மிருகத்து கூட பலமா போராடிட்டு இருக்காரு. அவரை கீழே புடிச்சு தள்ளுனது அவரை திருப்பி திருப்பி புரட்டி போடுது. அவரும் விடாம அதை தாக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஷெரீஃபால முடியாம ஒரு கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க அந்த சமயத்துல இந்த மிருகம் அந்த கட்டை மேல ஏறி நின்னு அவரை வியர்டா பாத்துட்டு ஒரு மாதிரியான சவுண்ட விட்டுட்டு அவரு மேலே பாயுது. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோ சத்தவர திசை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். கிட்டக்கு வந்தவ டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த கொடிய மிருகம் ஷெரீஃப் அப்படியே பல்லால கடிச்சு இழுத்துட்டு போகுது காட்டுக்குள்ள. அது பெண்ணும் பாத்துடுறான். அதை நேரா பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுது. நேரா வீட்டை நோக்கி ஓடிடுறான். அங்க போனோன்னு ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க ஷெரீஃப் இறந்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. என்னத்த பாத்தீங்க அப்படின்னு கேட்க ஒரு கொடூரமான விலங்க பாத்த. அது பாக்குறதுக்கு ராப்டைல் மாதிரியே இருந்துச்சு. நான் தண்ணிக்குள்ள ஒரு சின்ன சைஸ் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அதே மாதிரியான பெரிய சைஸ் கொடூரமான விலங்க பார்த்தேன். அதுக்கு கண்ணே இல்ல அப்படின்ட்டு கடகடன் ஓடுறான். ஜன்னல் கதவுகள் எல்லாம் லாக் போட்டு மூடுறான். கொஞ்சம் நீ மூச்சு விடு, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு அவ்வளவு ஆசுவாசப்படுத்துறான். இல்ல ஜூலிஸ், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சு போக முடியாது. இதுங்க காடு ஃபுல்லா இருக்கு, நிறைஞ்சிருக்கு, அதை அழிச்சா மட்டும்தான் இங்க இருந்து போக முடியும். எப்படி அழிக்க முடியும் பெண் அப்படின்னு ஹீரோயினு கேட்க அதுங்க வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறது டேங்க்குள்ளதான். அந்த டேங்க்குள்ள எல்லாம் இருக்கும் போது மொத்தத்தையும் ஜெலட்டினையும் பெட்ரோலையும் வச்சு அந்த குகையே கொளுத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கெட்ல கொஞ்சம் ஃபியூயல் எடுத்துட்டு அந்த டேங்குக்குள்ள இறங்குறான். அவன் கையில ஒரு லைட்டும் இருக்கு. பொறுமையா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடந்தவனுக்கு பேரெதிர்ச்சி. அங்க ஷெரீஃபோட பணம் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கு. அதை பார்த்தோன்னே உனக்கு மூச்சை விட முடியல. தண்ணி ஆல்ரெடி நெஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால அந்த தண்ணியை நிறுத்துறான். அதே சமயத்துல அந்த குகையில ஏதோ சத்தம் கேக்குது. அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு உள்ள போய் பாக்குறான். அவனால ஏறவே முடியல. அந்த அளவுக்கு பாறைகள் ரொம்ப கூர்மையா இருக்கு. அதே சமயத்துல ஒரு மிருகம் இந்த தண்ணிக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ ஒரு இடத்துல பதுங்கிக்கிறான். அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாடியில ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க இருக்க ரூமோட கதவு தட்டப்படுது. பயங்கர பதட்டத்தோட ஹீரோயின் கதவை திறந்து பாக்குறான். கடைசியா அவங்க வளர்க்கற நாய் உள்ள வருது. இந்த பக்கம் ஹீரோ குகைக்குள்ள போனவன் அந்த பக்கெட் அங்கேயே வச்சுட்டு திரிய பத்த வச்சுட்டு கடகடன் வேகமா வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அந்த சமயத்துல அங்க பாம் மாதிரி வெடிக்குது. அவன் தப்பா யூகிச்சிருப்பான். எல்லா விலங்குகளும் அந்த குகைக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சு அதை பத்த வச்சிருப்பான். பட் எல்லாமே தண்ணிக்குள்ளயும் காட்டுக்குள்ளயும் சுத்திட்டு இருக்கோங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயின் மேல இருந்து டேங்குக்குள்ளே பாத்துட்டு இருக்கா. டேங்குக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, நான் என்னாச்சுன்னு போய் பாக்குறேன், இங்க நீ குவைட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு வரைக்கும் நடந்து போயிருப்பா. திடீர்னு அவ இருக்கிற ரூமோட கதவு வேகமா தட்டப்படுது. வெளியில அந்த மிருகம் வந்து போர்ஸா அந்த கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கதவுல மாட்டிருந்து சாவி கூட கீழே விழுந்துரும். இந்த பக்கம் காட்டுறாங்க. பென் அந்த விலங்கு கூட பயங்கரமா தண்ணிக்குள்ளே போராடிட்டு இருக்கான். அவன் கையில வச்சிருக்க டார்ச் லைட்டாலே அதை தாக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் கதவை முட்டி தள்ளிட்டு இருக்க விலங்குகிட்டே இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய டேபிளை இழுத்து கதவுக்கு முட்டு கொடுத்து வைக்கிறான். அதையும் உடைச்சுக்கிட்டு ஒரு விலங்கு உள்ள நுழைஞ்சிடுது. நேரா குழந்தைய கையில புடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில குதிச்சு குழந்தைய அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அந்த சமயத்துல ஹீரோவும் டேங்க விட்டு வெளியில வந்துடுறான். அவனுக்கு பலமான காயம், நகரவே முடியல, அப்படியே ஓரமா படுத்திருக்கான். அந்த சமயத்துல குழந்தைய அந்த மிருகம் இழுத்துட்டு போறத கூட அவனால தடுக்க முடியல. இந்த பக்கம் ஹீரோயின காட்டுறாங்க. அவளால அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக முடியல. இதுக்கு முன்னாடி வந்ததை விட பெரிய ராப்டை அவளை தாக்கிட்டு இருக்கும். அதால அந்த கதவோட கேப் வழியா உள்ள வர முடியாது. வாயை திறந்து அப்படியே அலரும் பாருங்க, வாய் அப்படியே நாளா பிரியும். அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் பக்கத்துல இருக்க லைட் எடுத்து அதோட வாய்கிட்டே காட்டினோன்னா அந்த அனல் தாங்க முடியாம அது நவுந்து போயிடுது. டக்குனு ஹீரோயினும் அந்த ஜன்னல் வழியா வெளியே குதிக்கிறான். பெண்ணு கிட்ட என்னாச்சு குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க குழந்தைய அது டேங்குக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு பெண்ணும் சொல்றான். டக்குனு இவ ஒரு மாப்பை எடுத்து அது பெட்ரோல்லாம் ஊத்தி லைட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறா. அவ உடம்புலயும் அந்த பெட்ரோல தெளிச்சுக்கிறா. என்ன பண்ற ஜூலியஸ் அப்படின்னு பெண் கேட்க அந்த ராப்டைலுக்கு நம்மளோட ஸ்கின்ன தான் ஸ்மெல் பண்ண முடியும், இது மாதிரியான பெட்ரோல அது ஸ்மெல் பண்ண முடியாது, அதுக்கு அது தீ மாதிரி எரியும் அப்படின்னு உடம்புல எல்லாம் ஊத்தி அவனை பத்திரமா இருக்க சொல்லிட்டு
பெரிய முள்ளுக்கரணி எடுத்துக்கிட்டு அந்த டேங்குக்குள்ள இறங்குறா. அந்த தெல்லாம் பத்த வச்சுட்டு, ரியா நீ எங்க இருக்க அப்படின்னு தேடி தேடி பாக்கும்போது குழந்தையோட குரல் அந்த குகைக்குள்ள இருந்து வருங்க. வெளியில இவ கத்துற சத்தத்தை கேட்டு ஹீரோயின நோக்கி அந்த மிருகமும் குதிக்கும். ஹீரோயினை நேருக்கு நேரா எதிர்க்க வந்து நிக்கும். பட் அதால ஹீரோயினை சென்ஸ் பண்ண முடியல. அதுக்கு கண்ணு தெரியாததுனால அசைவுகளையும் ஸ்மெல்லையும் வச்சுதான் கண்டுபிடிக்கும். அவ கொஞ்சம் லிக்விட எடுத்துட்டு வந்திருப்பா, அதையே தண்ணிக்குள்ள ஊத்துறா. ஒண்ணு இல்லங்க, நிறைய அவளை சுத்திக்குது. இவ லிக்விட ஊத்த ஊத்து அது தண்ணிக்குள்ள மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனது தண்ணிக்கு அடியிலே நீந்தி வந்து ஹீரோயினை தாக்குது. ஹீரோயின் அவ கையில இருந்த முள்ளுக்கரண்டியால ஒண்ணு ஒன்னா தாக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இன்னொரு மிருகம் அப்படியே பொறுமையா தண்ணிக்குள்ள மூழ்கி நம்ம ஹீரோயின விருட்டுன்னு புடிச்சு இழுக்கும். கையில வச்சிருக்க முள்ளுக்கரண்டியாலே அதையும் தாக்குறா. மேல வந்தவ குழந்தைய கூப்பிட்டு பாக்குறா. இனிகா அவ குழந்தைகிட்ட நெருங்கிட்டா. குழந்தைய காப்பாத்துறதுக்காக பாறை நெருங்கி போனவ இன்னொரு மிருகத்தால பலமா தாக்கப்படுறா. அவளுக்கு அந்த சமயத்துல பயங்கர வெறியாயிடுது. அந்த முள்ளுக்கரண்டி எடுத்து அதோட தலையிலேயே நச்சுன்னு பொறிய குத்து அதே இடத்துல அது ஸ்பாட் அவுட். அது தலையில சுருக்கிட்டு இருந்து அந்த முள்ளு கம்பியை இழுத்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த குகைக்குள்ள போறா. அப்ப திடீர்னு இன்னொரு விலங்கோட சத்தம் வெகு தூரத்துல கேக்க குழந்தைய ஒரு வழியா காப்பாத்தி, நீ எப்படியாவது இந்த குகையை விட்டு தப்பிச்சு போயிடு, நிறைய விலங்குகள் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் அதை சமாளிச்சுட்டு இருக்கேன், நீ எப்படியாவது அந்த டேங்கோட வாசல் வழியா வெளியில போ, அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்ல அவ ரொம்ப பயப்படுறா. தைரியமான பொண்ணு, உன்னால முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அந்த குகைக்குள்ள இருந்து ஒண்ணு இல்லங்க, கொச்ச கொச்சன்னு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுங்க நிறைய குட்டிகளையும் போட்டு அதுவும் வளர்ந்துட்டு இருக்குங்க. எல்லா மிருகங்களும் ஒன்னு சேர்ந்து ஹீரோயினை தாக்க வர அந்த சமயத்துல இப்ப ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் மாதிரியான ஒரு வாட்டர் கேனை கையில வச்சிருப்பா. அதை எடுத்து ஆன் பண்ணி கையில வச்சிருக்க லைட்டர அதுக்கு நேரா காட்ட நெருப்போட வெப்பம் தாங்க முடியாம எல்லா மிருகமும் அலறி அடிச்சுட்டு ஓடுது. ஒரு வழியா ஹீரோயின் குழந்தை கிட்ட வந்துடுறா. குழந்தைய கூட்டிட்டு இந்த டேங்க விட்டு மேல ஏறுவா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த மிருகம் அப்படியே வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணும். இப்ப குழந்தைய கூட்டிட்டு காருக்கு போறா. நாயும் இவங்களை ஃபாலோ பண்ணி வரும். ரெண்டு பேரையும் அங்க உட்கார வச்சுட்டு, நீங்க ரெண்டு பேரும் என்ன நடந்தாலும் காரை விட்டு இறங்காதீங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ வீட்டை நோக்கி ஓடுறா. வீட்டுக்கு போய் பெண்ணையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு வெளியில வரலான்னு பாக்கும் போது பெண்ணிட்டு டேங்கோட கதவு டக்குன்னு ஓபன் பண்ணப்படுது. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயின் பிக்கா ஹீரோவை கூட்டிட்டு காட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க குழந்தை 100 வரைக்கும் என்னது கம்ப்ளீட் பண்ணோன்னு அம்மா வராங்களா இல்லையான்னு வெளியில எட்டி பாக்கும். இவ அந்த கார்ல அசைஞ்சதுனால வெளியில காரையே உத்து பாத்துட்டு இருந்த ஒரு மிருகம் அப்படியே கார்கிட்ட பாயும். டக்குன்னு காருக்கு மேலே ஏறிடுது. இவ அதை பார்த்தோன்னு வீச்சு வீச்சுன்னு கத்துறா. குழந்தையோட சத்தத்தை வச்சு அவளை அட்டாக் பண்ண உள்ள நுழைஞ்சிடுது. இவ பின்னாடி பக்கமா காரை விட்டு வெளியில குதிச்சிடுறா. அந்த சத்தத்தை கேட்டு மிருகமும் வெளியில இறங்கி அவளை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. எல்லாரையும் காருக்குள்ள உட்கார வச்ச ஹீரோயின் அப்பதான் நேருக்கு நேரா அந்த விலங்கோட முழு உருவத்தை தரையில பாக்குறா. டக்குன்னு அவ காரோட டிரைவர் சீட்டுக்கு போன சத்தத்தை வச்சு அந்த மிருகம் அவளை அட்டாக் பண்ண பாக்கும். இவளும் விட்டு கொடுக்காம காரை ஸ்டார்ட் பண்றா. திரும்பி பார்த்தா அந்த மிருகம் காரோட பேக் சைட்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கும். கையில வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து காரை விட்டு இறங்குன்ட்டு அது வாய்க்குள்ளேயே சுட்டுறா. அதுவும் செத்து கீழே விழுந்துருது. காரை படுவேகமா அந்த காட்டை விட்டு ஓட்டிட்டு போனவ மெயின் ரோட ரீச் பண்ணவ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. அந்த சமயத்துல அப்பாவுக்கு சரியாயிடுமா அப்படின்னு குழந்தை கேட்க, கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட தப்பிச்சோம் பொழைச்சோம்னு போறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. கடைசி நிமிஷத்துல ஹீரோயினோட தைரியத்தால மட்டும்தான் இந்த ஃபேமிலி காப்பாற்றப்பட்டிருக்கும். எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.